ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நல்லா கவனிங்க, இங்க ஓஎம்ஆர்ல என்னென்ன பண்ணணும், எது சரியா பண்ணா நெகட்டிவ் இல்லாம தப்பிக்கலாம், வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுறதுக்காக இந்த ஓஎம்ஆர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோலயே பாத்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட்ல பாருங்க, இந்த ஓஎம்ஆர்ல உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலயே வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓஎம்ஆர் விடைத்தாள் என்ன பண்ணணும், வினா தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, அதை ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அதாவது ஒரு கிளியரா அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அது பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹாலுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் சென்டருக்கும் அது மாறுபடும். அதாவது எல்லாமே ஒன்னாதான் டிஎன்பிஎஸ் கொடுப்பாங்க, ஆனா அந்தந்த ஹால் பொறுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஹேவிங் வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியர் வந்து மாறுபடும். ஸோ அதனால தயவு செய்து வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ இது வந்து களத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சொல்லிடுறேன். கேண்டிடேட் நேம், இது உங்க பெயர், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் என்னன்னு இருக்கும், ஜென்ரல் தமிழ் வித் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது சென்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா சென்டரோட இடம் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க, வென்யூ கொடுத்துருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இது டேட், இது எல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கும், ஃபில் பண்ணிருக்கும், இது நீங்க எதுவுமே டச் பண்ண தேவையில்ல. அண்ட் இந்த இடம் ரொம்ப முக்கியம், இதுல ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இங்க பி ப்ரெசன்ட் அப்படிங்கிறத இப்படி ஸ்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா விடைத்தாள் தொகுப்பு, அதாவது வினாத்தாள் தொகுப்பு தான் அது, வினா தொகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா விடைத்தாள்ங்கிறது ஓஎம்ஆர் தான் விடைத்தாள். வினாத்தாள் அப்படின்னு சொல்றது வந்து உங்க கையில ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க, குவஸ்டின் பேப்பர் புக்லெட். அந்த புக்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப குவஸ்டின் பேப்பர் புக்லெட் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இங்க வந்து ஃபில் பண்ணணும். இந்த ஃபில் பண்ணி கரெக்டா ஷேட் பண்ணுங்கப்பா. எல்லாமே பிளாக் பாயிண்ட் பால் பாயிண்ட் பென்ல தான், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்ல தான் பண்ணணும். நீங்க வேற எதுவும் ஜெல் பேனாலையோ இங்க் பேனாலெல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஓஎம்ஆர் சீட்டை டேமேஜ் பண்ணிடவே கூடாது. டேமேஜ்ங்கிறது எதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வேற ஏதாவது இங்க் கொட்டிட்டீங்கனாலோ, இங்க லேசா இப்படி இப்படி ஒரு கோடு விழுந்துருச்சு, இல்ல இந்த பாக்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல இந்த கருப்பு கலர்ல, இங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு, ஏதாவது ஸ்கிராச் பண்ணிட்டீங்க, ஏதாவது கிறுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துலயும் இப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் தான் எடுத்துக்கும், ஓஎம்ஆர் மிஷின் ரீட் ஆகாது. இந்த பிளாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்கோடு மாதிரிப்பா, இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல இதெல்லாம் பார்கோடு மாதிரி, இந்த பிளாக் கலர்ல எங்கேயுமே டச் பண்ணிடவே கூடாது. அது இங்க கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இந்த ஓஎம்ஆர்ல எங்கேயுமே எதையுமே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட், இங்க உங்களுடைய சைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கணும், சைன் மட்டும் போடுங்க. நல்லா கவனிங்க, தேர்வரின் கையொப்பம், தேர்வு தொடங்கும் முன்னாடி, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உறுதிமொழி கொடுக்குறேன், இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், இந்த கிட்டத்தட்ட வந்து இங்கிட்ட 9 இது இருக்கு, அதுக்கப்புறம் இங்கிட்ட இருந்து 10, 11, 12, 13 இது இருக்கு, இந்த 13 நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உறுதிமொழி கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரா ஃபில் பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ராப்பர் ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல எங்கேயுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், எங்கேயுமே கிறுக்கிறாதீங்க, எங்கேயுமே கோடு போட்டுறாதீங்க, ரைட்டா? ஸோ ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றதுக்கு எல்லாமே பண்ணுங்க, ரைட்? அதே மாதிரி இங்க செக்ஷன் 5 கொடுத்துருக்காங்கல்ல, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபில் பண்ணிருங்க, இல்ல இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ணுவாரு, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இதை வந்து இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ணுவாரு இந்த இடம், ஓகே? இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு அவர் ஒரு தடவை செக் பண்ணுவாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல வந்து உங்களுடைய அதாவது கட்டை விரல் இடது கை, லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வைப்பீங்க, நல்லா கவனிங்க. இது முன்னாடியே கொடுத்துருவாங்க, ஆக்சுவலா இது எல்லாமே தேர்வு முடிந்த பின்னர்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆனா தேர்வு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு 10th கொஸ்டின் இல்லை 20th கொஸ்டின் வந்துகிட்டு இருப்பீங்க, அப்பவே கையில உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த தம் இம்ப்ரெஷன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ உங்க கையில வந்து ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்ல ஹேண்ட் கர்சிப் கொண்டு போயிருங்க, ஏன்னா இப்ப இங்கனக்குள்ள வந்து இப்படி கட்டவரல் வச்சிருப்பீங்க, இந்த இடத்துல நீங்க வந்து கட்டவரல் இங்க வைக்கணும், அதை வந்து அப்படி பேப்பரை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரத்துல எங்கேயாவது கட்டவரல் மை இந்த ஓரத்துல ஏதாவது விழுந்துருச்சுன்னா அது டேமேஜ் ஆக கருதப்படும்.
ஸோ அதனால நல்லா தொடச்சிக்கோங்க. திருப்பி ஏன்னா இவங்க நடுவில் தான் வருவாங்க, தேர்வு முடிந்த பின்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில எக்ஸாம் ஹாலில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க ப்ராப்பராக, ஒரு சில இடத்துல வந்து முன்னாடியே வந்துடுவாங்க. ஸோ அதனால தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை விரல் மையம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கருப்பு கலரில் இருக்கும், அந்த ரப்பர் ஸ்டாம்ப் பேடு வந்து இருக்கும்ல, அதில் தான் நீங்கள் வச்சு இங்கனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எங்கேயாவது இழிவிடக்கூடாது, ரைட். இது நீங்கள் வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்விஜிலேட்டர் சைன், அதுக்கப்புறம் கேண்டிடேட் சைன். ஸோ இதெல்லாம் தேர்வு முடிந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிந்த பின்னர் இங்கே சைன் வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். ஓகே, இது ஆக்சுவலாக முன்னாடியே போட்டிருப்பாரு, நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டுருவாரு, இந்த இடத்துல வந்து அதுக்கு அடுத்து போடுவார். ஓகே, ஸோ அது ஒவ்வொரு ஹாலில் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் பொறுத்து, எதுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு டக்கு டக்கு டக்குன்னு போட்டுட்டு வந்துருவாங்க, ரைட்டா. சரி, அடுத்தது இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். மூணு பாக்ஸ் இருக்கா, இந்த மூணு பாக்ஸில் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம், மொத்தம் மூணே கால் மணி நேரம் பரீட்சை நடக்கும். மூணு மணி நேரம் தான் நீங்கள் பரீட்சை எழுத போறீங்க. 67 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த 67ல தயவு செய்து இந்த இ எல்லாம் ஃபில் பண்ணாதீங்க. நான் இங்கே கோடு போடுறேங்கிறதால நீங்கள் போடக்கூடாது, இ எங்கேயுமே ஃபில் பண்ணாதீங்க. ஏபிசிடி இந்த நாலு தான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்த பி இந்த இ கீழே இருக்குல்ல, இது எல்லாமே ஜீரோ தான், இது எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கும், இருக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகே, இது ஜீரோவாவே வச்சிருங்க. இந்த நாலுல வந்து பாத்தீங்கன்னா நாலே நாலு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ எத்தனை ஃபில் பண்ணிருக்கீங்க, பி சி டி இது எல்லாமே எக்ஸாமுக்கு அடுத்து கடைசி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துலயும் கம்பல்சரி ஃபில் பண்ணியே ஆகணும். இந்த இது கம்பல்சரி ஃபில் பண்ணணும்ப்பா. இது ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து என்ன சொல்ல இந்த இதுக்குள்ள வரணும். இது ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பார்ட்டு, ஓகேங்களா, இந்த பார்ட் ஃபில் பண்ணிட்டு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, இது இன்விஜிலேட்டர், இதை நீங்க ஃபில் பண்ணாதீங்க. இது இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து கையெழுத்து போடுவாங்க, இங்க நீங்க கையெழுத்து போடுவீங்க. ஓகே, ஸோ அப்போ இன்விஜிலேட்டர் இதை ஃபில் பண்ணுவாங்க, நீங்க இல்ல, எக்ஸாம் ஹாலுக்கு வர்றாருல சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர் அவர் பண்ணுவாரு. ஸோ அப்ப இந்த இதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இந்த பார்ட்டை நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பார்ட் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, எப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து நீங்க நேரடியா வந்து தயவு செய்து ஃபில் பண்ணாதீங்க, நேரடியா ஃபில் பண்ணா தப்பாகும். ஸோ நீங்க வந்து உங்களுடைய குவஸ்டின் புக்லெட் இருக்குல்ல, அதுல ரஃப் பேப்பர் ரஃப் காப்பி ரஃப் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு அஞ்சு பக்கம் கொடுத்துருப்பாங்க, அஞ்சு நாலு பக்கம் கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க ஏற்கனவே மேக்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அப்ப இதை வந்து எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனை வந்திருக்கு, ஏ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 12, இது வந்து பார்த்தீங்கன்னா 15, இது வந்து 18. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இதெல்லாம் கூட்டும் போது 67 கம்பல்சரி வரணும், 67 கம்பல்சரின்னு வரணும். இங்கே நீங்கள் ஃபில் பண்ணும்போது இது ஜீரோ 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 இ ஆப்ஷன் ஜீரோ. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணும்போது 67 வரணும், இதை ஃபில் பண்ணும்போது 66 வரணும். இதை நீங்கள் மூணையுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா 200 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, 200 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும், ரைட். நல்லா கவனிங்க, 14 + 6 = 20, 2 இருக்கும், 18 + 2 = 20. ஓகேங்களா, 200 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ அந்த 200 ஆப்ஷன் வந்தா நீங்க வந்து கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து உங்களுடைய என்ன சொல்ல ரஃப் காப்பியில நீங்க பண்ணிருப்பீங்கல்ல, எழுதி பார்த்துருப்பீங்க, அங்க வந்து நீங்க இந்த டேலி பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, அதாவது இங்க இங்க நீங்க ஃபில் பண்ணுங்க, அது இந்த இடத்துல இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இது எப்பயுமே 000 தான், நீங்க ஷேட் பண்றது இப்படிதான் இருக்கும், 000 ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. ஷேட் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இதுதான் நீங்க ஷேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா நல்லா நீட்டா ஃபுல்லா ஷேட் பண்ணணும். இந்த ஓஎம்ஆர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இப்படி பண்ணிருந்தீங்கன்னா அது ரீட் ஆகாது, ஒரு சில கேப் விட்டுருந்தீங்கன்னா ரீட் ஆகாது. அதனால ஃபுல்லா வந்து பண்ணுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் இப்படி பண்ணிட்டு வந்துருக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அவங்களே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்கிறது எப்படி ஃபுல்லா பண்ணிருக்கிறாங்க, அந்த மாதிரி கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஓகேயா, ஸோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இந்த மாதிரி வந்து இப்படி இது பண்றது, டிக் போடுறது, இந்த இடத்துல சின்னதா ஒரு டாட்டு, இங்க ஒரு டாட்டு, இந்த ஓரத்துல ஒரு டாட், இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. முழுமையாக இங்க எப்படி வந்து ஃபில் பண்ணிருக்கிறாங்களோ அந்த மாதிரி முழுமையாக ஃபில் பண்ணுங்க. ஓகேயா, ஸோ அப்போ ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக ஷேடாக இருக்கணும்.
ரைட். ஸோ அப்படிதான் எல்லா இடத்துலயுமே பண்ணுங்க. நான் இங்க வந்து நான் இங்க சிஸ்டத்துல பண்ணிட்டு இருக்கிறேன், பேனால வச்சு பண்ணல. ஸோ சிஸ்டத்துல பண்ணும் போது எனக்கு கொஞ்சம், எனக்கு இங்க மவுஸ் வச்சு பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் இடர்பாடு இருக்கும். ஆனா நீங்க பேனாவில் அதுவும் பால் பாயிண்ட் பென் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இந்த ரோரிட்டோ அந்த மாதிரி பேனாலாம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகே, ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணாதீங்க. ஏற்கனவே எழுதின பேனாவை வச்சு போங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த எல்லாம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி, எக்ஸாம் ஹால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை புக்கு ஃபுல்லா, அதாவது உங்க கையில கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் புக்லெட் ஃபுல்லாமே பாத்துருங்க. கொஸ்டின் புக்லெட் ஃபுல்லா பார்த்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க. தயவு செய்து ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க. கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டா, ஆகும். கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் எல்லாம் இருக்கு சார். எப்படி சார் கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்னா, இப்ப ஒரு அஞ்சாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 110th கேள்வியாக, இல்லைன்னா இப்ப தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் என்ன சார் தமிழ்ல இருக்கிறது ஜிகேல வருமா அப்படின்னு கேட்டா, ஜெனரல் ஸ்டடிஸ்ல வராதுன்னு எல்லாம் இல்ல, யூனிட் 8 பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா, யூனிட் 8 பேஸ் பண்ணி திருக்குறள் எல்லாம் வரும். ஸோ அப்ப இந்த தமிழ்ல கேட்டது ஜிகேலையும் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை ஃபுல்லா அந்த 15 நிமிஷம் கொடுக்குறாங்கல்ல, அப்ப உங்களால வந்து புக்லெட் ஃபுல்லா பிரிண்ட் ஆயிருக்கா என்ன ஏது அதெல்லாம் பாருங்க. அப்ப உங்களால ஓபன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஒரு சில ஹால்ல ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க, எழுத விட மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு சில ஹால்ல இது மாறுபடும்ப்பா. இது வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒவ்வொரு ஹால்ல மாறுபடும், ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாறுபடுது. இது எல்லா இடத்துலயுமே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது இது எல்லாத்தையும் கணக்கு பண்ண முடியாது. ஒரு 15 லட்சம் பேர் எழுதுறாங்க, கஷ்டம். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையுமே வந்து கொண்டு போறது கஷ்டம். ஸோ நான் அப்ப சொன்னது உடனே, அப்ப இப்படி எல்லாம் நடக்குமா, அவங்களுக்கு 5 நிமிஷம் கூடுதல் கிடைக்குது, இங்க வந்து 6 நிமிஷம் கூட கிடைக்குது, 10 நிமிஷம் கூட கிடைக்குது அப்படிலாம் கேட்காதீங்க. இது அந்தந்த எக்ஸாம் பொறுத்து, குரூப் டூல மெயின்ஸ்லயே இதெல்லாம் நடந்திருக்கு, ஆனா ரிசல்ட் போட்டு இப்ப வந்து கவுன்சிலிங் வேற நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா பண்ண வேண்டியது, ஆனா பண்ண முடியலை டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க, ரைட். ஸோ அதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் பார்க்காதீங்க, இந்த நேரத்துல பார்க்காதீங்க, காமா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க. இந்த 5வது கேள்வி ரிப்பீட் ஆகி வேற எங்கேயாவது வந்திருக்கா, இல்ல சில கொஸ்டின் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு இதுல வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரியும் வரும், ரிப்பீட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை ஒரு கிளான்ஸ் விடுங்க சார், ரிப்பீட் கொஸ்டின் கிடைக்கல விட்டுருங்க, கிடைச்சா பாருங்க, கிடைக்கலன்னா விட்டுருங்க. அதே ரிப்பீட் கொஸ்டின் இருக்கான்னு சொல்லி கண்கொத்தி பாம்பா போய் பார்த்துக்கிட்டே 200 கேள்வியும் பார்க்காதீங்க தயவு செய்து. ஒரு கிளான்ஸ் சும்மா அப்படி மேலோட்டமா ஸ்கிம்மிங் பண்ணுங்க, கிடைச்சிச்சுன்னா ரைட்டு, கிடைக்கலன்னா விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க, தமிழ்ல முதல் கேள்வி இருக்கு, தெரியுதோ தெரியலையோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா என்ன ரைட் ஆன்சரோ அது வந்து போட்டுருங்க, சி இருந்துச்சுன்னா சி. அதே மாதிரி 2வது கேள்வி, உங்களுக்கு அந்த கொஸ்டின் பார்த்த உடனே ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் தெரியும்ல, அது வந்து போட்டுருங்க, ரைட்டா, அதை வந்து ஃபுல்லா போட்டுட்டு வந்துருங்க. ஒரு கேள்விக்கு லெஸ் தென் 1 மினிட், 1 நிமிஷம் கூட எடுத்துக்கவே கூடாது, அரை நிமிஷம் தான், அதாவது 30 செகண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போறீங்கன்னா அந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த கொஸ்டின்னால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இல்ல அந்த கொஸ்டின்ல பிரச்சனை. ஸோ இப்ப நீங்க படிச்சதுல டயத்தை வந்து கன்சியூம் பண்றதுக்காகவே அந்த கொஸ்டின் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு கொஸ்டின்லயே நீங்க முடங்கி உட்காரவே கூடாது, அதிகபட்சமாக ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் தான். ஓகேங்களா, 1 நிமிஷம் தாண்டி உள்ள இருக்கவே கூடாது அந்த கொஸ்டின்ல. மொத்தம் 180 நிமிஷம், 60 60 60, 180 நிமிடம் ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 1 நிமிஷம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால 180 கொஸ்டின் தான் அடிக்க முடியும். ஸோ அப்ப லெஸ் தென் 1 மினிட். ஓகேயா, ஸோ அப்ப என்னென்ன கொஸ்டின் தெரியுதோ, சோ இப்ப 5வது கொஸ்டின் உங்களுக்கு தெரியல, 4 அடிச்சிட்டீங்க, 5வது கொஸ்டின் தெரியல, அப்படியே பிளாங்கா விடுங்க, தயவு செய்து பிளாங்கா விட்டுருங்க. 6வது கொஸ்டின் ஏ கன்ஃபார்மா தெரியுது, 8வது கொஸ்டின் தெரியுது, 7வது கொஸ்டின் தெரியல, 9வது கொஸ்டின் தெரியல, விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்னென்ன கொஸ்டின் எல்லாம் தெரியுதோ அதெல்லாம் டைரக்டா அடிச்சுட்டு வாங்க. இப்ப பார்த்த உடனே தெரியுதுப்பா, பாரதிதாசன் பத்தி தெரியுது. ஓகேயா, பாரதிதாசன் பத்தி ஒரு கேள்வி 6வது புக்ல இருந்து கேட்டிருக்காங்க, அப்படியே தெரியுது, அடிச்சிருங்க. ஓகேயா, சோ குமரகுருபரர் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஓகேயா, தூது பத்தி ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தெரியுது, அடிச்சுட்டு வந்துருங்க, டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டு வாங்க. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் அங்க ஃபில் ஆயிருக்கும். ஓகே, 2வது ரவுண்ட் இதெல்லாமே விறுவிறுன்னு போங்க. ஓகேயா, ஸோ அண்ட் இன்னொருது, உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸா இருந்துச்சுன்னா நேரடியா மேக்ஸுக்கு போயிருங்க. மேக்ஸ் எடுத்த உடனே நல்லா கவனிங்க, லாஸ்ட் 25 நம்ம டெஸ்ட் பேட்ச்ல எல்லாம் வந்து 25 மேக்ஸ் கடைசியில இருக்கும், அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிடாதீங்க.
அது ஸ்பிளிட்டா இருக்கும். மொத்தம் 100 வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாக தமிழ் தான், அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. அப்புறம் 101 இருந்து 200 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலந்து இருக்கும், குவாலிட்டி எல்லாமே யூனிட் 1 இருந்து யூனிட் 10 வரைக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்ப நீங்க வந்து வரிசையா குவாலிட்டி கரெக்டா, அப்புறம் வந்து ஜியோகிரபி, அப்புறம் ஹிஸ்டரி, INM இந்த மாதிரி எல்லாம் இருக்காது, சயின்ஸ் இப்படி தனித்தனியெல்லாம் இருக்காது, எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ உங்களால தெரியும்னா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் போங்க. ஓகேயா? ஸோ இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த தமிழ் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் உங்களுக்கு தெரியும்னா போங்க. இல்ல ஒரு சிலர் வந்து எடுத்த உடனே ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ், ஸோ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க. ஸோ எது உங்களுக்கு செட் ஆகுமோ, இது ஒவ்வொரு ஒருத்தருக்கும் மாறுபடும், எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி உள்ளக்குள்ள போங்க. ஓகே? அதை வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்குள்ள வச்சு உள்ளக்குள்ள அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுங்க OMR. ஓகே? ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நான் என்ன பண்ணுவேன்னா மொதல் தமிழ் முடிச்சிருவேன், தமிழ் வந்து மெஜாரிட்டி தமிழ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் அங்கங்க ஸ்பிளிட்டா இருக்கும். ஸ்பிளிட்டா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்போ வந்து 126 கேள்வி இருக்கு, இதுக்கடுத்து 127 இருக்கு, இந்த ரெண்டுமே கண்டிப்பா மேக்ஸா தான் இருக்கும். அடுத்து ஒரு ரெண்டு பக்கம் தாண்டி போனீங்கன்னா வந்து 130 கேள்வி மேக்ஸ்னா 131 மேக்ஸா தான் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரே மேக்ஸா தான்ப்பா இருக்கும். அப்ப அடுத்தடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே வாங்க. ஸோ அந்தபடி பாத்தீங்கன்னா மேக்ஸ் நீங்க தாராளமாகவே அடிக்கலாம். ஓகேயா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் போவேன், அதுக்கடுத்து மேக்ஸ், அதுக்கடுத்து தான் GS. இது என்னோட ஃபார்முலா. ஸோ தமிழ் விறுவிறுன்னு போனதுக்கு அப்புறம் மேக்ஸ் வந்து அடிக்க சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடிக்க சொல்லுவேன், நானும் எழுதும் போது அப்படிதான் பண்ணுவேன், நான் எழுதிட்டு இருந்த போது இப்படிதான் பண்ணுவேன். ஸோ நிறைய இடத்துல எனக்கு வந்து ஃபார்ம் ஃபேக்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? லக் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த மெத்தட் போக சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் ஈஸி. இந்த தமிழ் கிட்டத்தட்ட உங்களால வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துல அடிச்சிடலாம், முக்கால் மணி நேரம் தான், ஒரு மணி நேரம் கூட கிடையாது. மேக்சிமம் போனா தமிழ் வந்து 50 50 மினிட்ஸ்லயே உங்களால வந்து 100 கேள்வி அடிக்க முடியும். 50 60 நிமிடம் கூட வராதுப்பா, ஒரு மணி நேரம் வந்தா பெரிய விஷயம். 100 கேள்வி ஒரு மணி நேரத்துல உங்களால அடிக்க முடிஞ்சிச்சுனாலும் ரைட் தான். மேக்சிமம் 60 ஒன் ஹவர் தான் தமிழ் ஃபுல்லா. GS வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூணாவதா போங்கன்னு சொல்லிட்டேன். மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு அரை மணி நேரத்துல போட்டுடலாம். 25 ஒரு கொஸ்டின் நிறுத்தி நிதானமா நீங்க பண்ணீங்கன்னா கூட அரை மணி நேரம். ஸோ 1.5 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே முடிச்சிடலாம். இது வந்து இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து பொருந்தும். இல்லை சார் இப்போ தான் மொதல் ஓயமாரே தொடறேன் அப்படின்னா கஷ்டம். ஓகே? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும். நெகட்டிவ் பேச விரும்பலை. ஸோ நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 20 அடித்தவங்களுக்கு இது வந்து ஈஸி. ரைட். அடுத்தது GS. GS பொறுத்த வரைக்கும் 75 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து உங்களுக்கு 1.5 இருக்கும், அதிகபட்சமா 1.5 இருக்கும். ஒரு கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிதானமா 1.5 வச்சீங்கன்னா கூட நீங்க அசால்ட்டா அடிக்கலாம். ஓகேயா? ஸோ நிறுத்தி பார்த்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அடிங்க. ஸோ ஓஎம்ஆரே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், மூணு ரீடிங் போகணும். ஓஎம்ஆர் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது நீங்க சேட் பண்றது. ஓகேயா? ஸோ இது வந்து தமிழுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆறது அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு நீங்க வந்து பண்ண போறீங்க. GSக்கு தான் 3 ரீடிங் போக போறீங்க, 1, 2, 3. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்கு, சயின்ஸ்ல எனக்கு இது தெரியவே இல்லை, மொதல் கொஸ்டின்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பான், அதே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல முதல் கேள்வி, நீங்க எடுக்கக்கூடிய புக்லெட்ல முதல் கேள்வி சயின்ஸ் இருக்குன்னா அது வந்து 170 கொஸ்டின், 122 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஆன்சர் தெரியல, அதே கேள்வி மேபி மேஸ் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்கலாம், கூற்று காரணத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கலாம். ஸோ அப்ப அனலைஸ் பண்ணலாம் நீங்க. ஓகேயா? ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா நேரடியா இ போயிடாதீங்க, இ ஆப்ஷனை இது வந்து பண்ணாதீங்க. ஓகேயா? இ ஆப்ஷனை ஷேர் பண்ணாதீங்க. நீங்க எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா தெரிஞ்சிச்சுன்னா ரைட்டா அடிங்க, ஏ பி அப்படி சொல்லிட்டு அடிங்க. இல்லாத பட்சத்துல நீங்க வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்சம், வந்து அடுத்த கொஸ்டின் நீங்க வந்து திருப்புற வரைக்கும் போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த கொஸ்டினுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னவொடனே அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் ஹால் ஓரியன்டாக நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்ப நம்ம தமிழ்லயே படிச்சிருப்போம் குழு உக்குறி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், அது வந்து அந்த இது வந்து அந்த குழுக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப IT கம்பெனில இருக்கிறவங்களுக்கு பேப்பர் போடுங்கன்னு சொன்னா பேப்பர் போடுறதுன்னா வேலை விட்டு போறாங்கன்னு அர்த்தம், அந்த மாதிரி அது வந்து குழு உக்குறி. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த குழுக்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது.
இடக்கரடக்கல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். ஓகே, அமங்கலமான விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது, அதை வந்து மங்களமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் நம்ம பேசணும். அந்த மாதிரி நான் இங்க சொல்றது எல்லாத்தையுமே அப்ரப்ட் மீனிங் எடுத்துக்காதீங்க. ஓகேயா? ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்க போறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி நீங்க வந்து அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு என்ன சொல்ல கொஸ்டின் சரியா அடிக்க முடியும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கான யுக்திகள் இது எல்லாமே கட் ஆஃப் ரீச் பண்ண நல்லா படிச்சும் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்றேன், ரைட்டா? ஸோ ஏனோதானன்னு படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நம்ம பேட்ச்ல சீரியஸா படிச்ச நிறைய கிட்டத்தட்ட 120 மாணவர்கள் ரெண்டு மூணு பேட்ச் சேர்த்து பார்த்தோம்னா வந்து 200 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. அவங்களுக்கான யுக்தி தான் இது. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் தெரியலன்னா அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ண, அதாவது ஜம்ப் பண்ணி போங்க, ஜம்ப் பண்ணி போய் அங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால சொல்ல வர்றேன். சரி, இப்ப சார் எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது தெரியாத கேள்விக்கு விட எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க, அதை பாருங்க. இல்லாத பட்சத்துல நாங்க கிட்டத்தட்ட 2017 வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 2017 தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2017 டிஎன்பிஎஸ்சின்னு இல்லப்பா, நீங்க யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி நீங்க அடிக்கலாம். நம்ம கர்ப்பதேசில எப்பயோ போட்டோம், வியூஸ் வந்து ஒரு 15,000-16,000 வியூஸ் வந்திருக்கும். இப்ப போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு 3,00,000-4,00,000 வியூஸ் வருது. பட் நம்ம அதெல்லாம் பண்ணல, நம்ம முன்னாடியே போட்டாச்சு, போட்டது ஓட்டது தான். அப்ப நீங்க வந்து தெரியாத கேள்விக்கு அந்த வீடியோ இப்ப புதுசா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வீடியோ பாருங்க, இல்லாத பட்சத்துல பழைய நம்மளோட வீடியோ பாக்குறங்க. ஓகேங்களா? இ ஆப்ஷன் எக்காரணத்துக்கு ஒண்ணு அடிக்காதீங்க. உங்களுக்கு சுத்தமா தெரியல சார், பிளாங்க், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நான் என்ன பண்ணேன், இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, நான் என்ன பண்ணேன், அப்ப நல்லா கவனிங்க. பி இருந்துச்சுன்னா பி ஃபுல்லா அடிச்சிருங்க. இது நான் எல்லாம் இது வந்து ஆக்சுவலா லாஸ்ட் மினிட் பிரம்மாஸ்திரம், கடைசி அஸ்திரம், எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது இன்னும் நீங்க வந்து இன்னும் 2 நிமிஷம் லாஸ்ட் 5 மினிட்ஸ் மோர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண, ஒரே ஆப்ஷன் எல்லாத்துக்குமே அடிங்க. இன்னும் 20 கொஸ்டின் இருக்கு, நான் பாக்குறதுக்குள்ள விழிஞ்சிரும், அதுக்கப்புறம் டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஃபில் பண்ண முடியாம போயிடும், இங்க தப்பாயிரும், 5 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க இதுல தப்பாச்சுன்னா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஒரே இதுல கட கடன்னு அடிச்சுட்டு வந்துருங்க. இந்த நீங்க ஒரே ஆப்ஷன் அடிக்கும் போது ஓஎம்ஆர் ரீட் பண்ணும், ஓஎம்ஆர் மிஷின் ரீட் பண்ணும் போது உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பாரும், இந்த இது பார்க்கும், இந்த இதுல ஏதாவது ஒரு 2வது ரைட் ஆயிருக்கும், 3வது ரைட் ஆயிருக்கும் ஒரு லக்ல. ஓகேங்களா? சார் இல்ல சார், நான் வந்து இந்த அப்படி மாறி மாறி ஜிக்ஸாக்கா அடிக்கிறேனே அப்படின்னு சொன்னா அப்படி எல்லாம் அடிக்காதீங்க, அது தவறு. ஆக்சுவலா நான் இப்படி சொல்லவே கூடாது. இது இது ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா லாஸ்ட் மினிட்ல எதுவுமே தெரியாது அப்படிங்கிற டயத்துல தான் இது வந்து பண்ணணும். ஓகேங்களா? சோ மத்த நேரத்துல அடிச்சிடாதீங்க, ஃபுல்லா கடைசியாக எல்லாமே ஒரே ஆப்ஷன் போங்க, 2-3 ரைட் ஆக வாய்ப்பு இருக்கு, நம்ம இதுல நெகட்டிவ் கிடையாது. ஓகே, இதுவே யூபிஎஸ்சில இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, எஸ்எஸ்சியில யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அதுல எல்லாமே நெகட்டிவ் இருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சில நெகட்டிவ் இல்லாதனால நல்லா ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இந்த 10 கொஸ்டின் 11 கொஸ்டின் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா கோ வித் எ சிங்கிள் ஆப்ஷன், கோ வித் எ சிங்கிள் ஆப்ஷன், ஏதாவது ஒன்று. சார் நீங்க பி சூஸ் பண்ணிருக்கீங்க அதனால பி மட்டும் நான் வந்து அடிக்கவா, சி சூஸ் பண்ணீங்கனாலும் ரைட்டு தான், டி சூஸ் பண்ணாலும் ரைட்டு தான், ஏதாவது ஒன்று, ஏபிசிடிஇயை தவிர்த்து ஏதாவது ஒன்னை ஃபுல்லா அடிங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? முழுமையாக அடிங்க, ஒரே ஆப்ஷனா எல்லாத்துலயும் அடிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து லாஸ்ட் மினிட்டுக்காக சொல்றேனே தவிர்த்து எடுத்த உடனே ஃபுல்லா ஒரே ஆப்ஷன் போக கூடாது, அது தவறு. ஓகேங்களா? சோ ஏதாவது ஒரு 198வது கேள்வியில நான் வந்து எதுவுமே ஃபில் பண்ணல சார், அப்படி விட்டுட்டு வர வேண்டாம், அதுக்கும் நெகட்டிவ் இருக்கு, ஏன் உங்க உங்க இதை வந்து என்ன சொல்ல செல்லாதாக மாறிவிடும், செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, இங்க வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, இன்வாலிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே யூஸ் பண்ணணும். இதுல இன்வாலிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்கோட்ல இங்க எல்லாம் வந்து சேதப்படுத்த கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப வேற ஏதாவது பண்ணக்கூடாது, தவறாக நிரப்புறது, முறையற்று நிரப்புறது, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? சோ அப்ப கவனமா இருங்க, மதிப்பெண் வந்து குறைக்கிறது பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க, இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிட்டேன், 5 மார்க் வரைக்குமே மேக்சிமம் குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ ஏதாவது தேவையில்லாதது வந்து பண்ணிட்டீங்கன்னா விண்ணப்பதாரருடைய மொத்த மதிப்பெண்ல இருந்து குறைப்பாங்க, எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதுல இருந்து குறைப்பாங்க. ஓகேங்களா? சோ எழுதுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து எழுதணும், அது இல்லாம வேற எங்கேயாவது எழுதிட்டீங்க, ஏதாவது தவறு பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு வினாவுக்கு தொடர்பான வட்டம் நிரப்பப்படாமல் இருந்தால்
ரெண்டு மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ நமக்கு வர்ற ஒவ்வொரு மதிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஷார்ட்ஸ். ஸோ அதனால வந்து தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பு பண்ணிடாதீங்க, ரைட். ஸோ இந்த 200 கேள்வியுமே இ ஆப்ஷனை விட்டுட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் அடிங்க. ஓகேயா, ஏ எவ்வளோ வந்திருக்கு, பி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் காப்பியில எழுதி அதன் பிறகு இங்க ஃபில் பண்ணுங்க. முதல் ரஃப் காப்பியில எழுதிருங்க. ரஃப் காப்பியில வந்து பாத்தீங்கன்னா 12, 15 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி 67 வருதுன்னா இங்க ஏபிசிடிய ஃபில் பண்ணுங்க. இங்கேயும் அதே மாதிரி வந்து ஏபிசிடி வந்து அந்த 67 வரணும், இங்கேயும் வந்து 66 வரணும். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் ஏ எவ்வளவு, இந்த இதை பிக் பண்ணுங்க. ஏ 3A வரும். 3A வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூட்டுற மாதிரி இருக்கும். ஓகேயா, 3A கூட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா, 0, 57 அப்படி வரும். ஓகேங்களா, இந்த நாலையுமே நீங்க வந்து கூட்டும் போது, இந்த 4 ABCDE விடுங்கன்னு சொல்லிட்டேன், நாலையுமே கூட்டும் போது 200 வரணும். ஏபிசிடிய கூட்டும் போது 200 அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா, ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கிறது கரெக்ட். ஸோ அது வந்து இவர்கிட்ட சொல்லி இன்விஜிலேட்டர் வருவாரு, அதன் பிறகு அந்த காம நேரம் கடைசியா கொடுக்குறாங்களா அப்ப சொல்லி அதுல இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் இதை ஃபில் பண்ணுவாரு. இங்க நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ ஏபிசிடிய இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏ இத்தனை, பி இத்தனை, சி இ வந்து அவரும் 00 தான் போடுவாரு. இதெல்லாம் வந்து போட்டதுக்கு அப்புறம் 200 கரெக்டா இருக்கு. இது டேலி ஆகணும். இது டேலி ஆனதுக்கு அப்புறம் இன்விஜிலேட்டர் அவர் சைன் போடுவாரு. இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் சைன் போடுவீங்க. ஓகேயா, ஸோ இது சைன் போட்டு வைப்பீங்க. ஸோ இது பண்ணிட்டு அவர் கையில கொடுத்துட்டு வந்துடணும். சில பேர் வந்து இந்த டெஸ்க்லயே வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ வாட் எவர் அங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதன்படி நீங்க அங்க வச்சுட்டு வர்றதா இருக்கட்டும், அங்க கொடுத்துட்டு வர்றதா இருக்கணும். ஓகேங்களா, அவங்க கையில ஒப்படைச்சிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க வந்துடணும். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அப்பாடா எல்லாமே முடிஞ்சு சிறப்பா செஞ்சிட்டீங்க. ஸோ இதுல இந்த ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க கட் ஆஃப் ரீச் பண்ணுவீங்க. நல்லா படிச்சு சிறப்பா எழுதினவங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரீச் பண்ண இந்த யுக்தி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துலயுமே இந்த பிளாக், இந்த பார்கோட், இதெல்லாம் பார்கோட், இந்த பார்கோட் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎம்ஆர் வந்து ஃபில் பண்ணும் போது அது உள்ளக்குள்ள போகும், ஜெராக்ஸ் மிஷின்ல இருந்து வெளியே வரும்ல அது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஓஎம்ஆருக்கு இன்புட்டா கொடுப்பாங்க. இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், டிஸ்பிளே யூனிட் அப்படிலாம் வந்து இருக்கு. டிஸ்பிளே யூனிட்டும் ஒரு அவுட்புட் தான். ஓகேங்களா, இன்புட்ங்கிறது நீங்க உள்ள கொடுக்கக்கூடியது. ஒரு இன்புட் கொடுப்பீங்க, அது ப்ராசஸ் ஆகி அவுட்புட் வரும். இதுதான் சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பண்றது. நீங்க குரூப் 2ல மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ஸோ அப்போ அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு உள்ளீடு கொடுத்துருக்கீங்க. இந்த இதெல்லாம் இந்த ஓயமாருங்கிறது உள்ளீடு, அது உள்ளீடு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்றது தான் இது. இதுல சேதம் படித்திர சேதம் எதுவும் பண்ண வேண்டாம். இதுல ஏதாவது உள்ளக்குள்ளேயே பிளாக் இப்படி நான் கிறுக்கிட்டேன் சார், என்ன ஆகும், இன்வாலிட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்கோடு மாறிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுல இதுல கை வைக்கவே கூடாது, தொட்டவே கூடாது, இந்த இதுல கை வைக்கவே கூடாது, ரைட்டா. ஸோ இது பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிளியர் பண்ணுவீங்க. அதே நேரத்துல லாஸ்ட் மினிட் என்ன பண்ணணும், எப்படி வந்து நீங்க டைம் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். ஆல் த பெஸ்ட், சிறப்பா படிங்க. இந்த கடைசி நாள், இன்னைக்கு எதுவும் படிக்க வேண்டாம், புக்கெல்லாம் தொடவே வேண்டாம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஹாலிடே அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு லீவு. இன்னைக்கு வேற ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. செவத்துல ஒரு புள்ளியை வச்சுட்டு அந்த புள்ளியவே வந்து ஒரு காமன் நேரம் பாருங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க விஏஓ ஆகலாம். குரூப் 4ல உங்களுக்கு விருப்பமான ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.